எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த வெண்ணெயில தான் ஆட் பண்ண போறோம். ஸோ எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாததுனால வெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய குவான்டிட்டி நான் செய்ய போகிறது வந்து 4 பேருக்கான குவான்டிட்டிங்க. அதனால் எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயே தாராளமாக இருந்தது. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதாவது என்ன பதம்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வதக்கும் போது நான் எதுவும் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணலை. நல்லா வதக்கிக்கலாம். இது ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகணும்னா கவர் பண்ணி குக் பண்ணால் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ கவர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி வதக்கி பார்த்துக்கிட்டேன். ஸோ இது ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. நல்லா குக் ஆகிடுச்சு தக்காளி வெங்காயமெல்லாம். இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு வாசனைக்கு வந்து 2 பட்டையும் 2 ஏலக்காயும் எடுத்திருக்கேங்க. 2 பட்டை துண்டு போதும். இந்த கிராம்பெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா கரம் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்மூத்தாக அரைச்செடுத்து அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க. அதாங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கி அதை ஆற வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஆனால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாகவும் இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ காரம் இந்தளவு போட்டால் கரெக்டாக இருக்குங்க. அந்த மசாலாவுக்கு லைட்டாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் திக்காக தேவைப்பட்டது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பை நான் இந்த ஸ்டேஜில் தாங்க ஆட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அந்த மிளகாய்த்தூள் கரம் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலா நல்ல வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை. ஸோ உப்பு நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பன்னீர் போட்டதுக்கப்புறமா நம்ம ரொம்ப அதை கிளற முடியாது அந்த மசாலாவை. நான் கடையில் வாங்கின பன்னீர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பொறுமையாக அந்த மசாலாலாம் மேலே கோட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப பண்ணோன்னா அந்த சூட்டில் வந்து பன்னீர்லாம் வந்து உடஞ்சிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதை போட்டு இறக்கினா இன்னும் சூப்பராக இருக்குங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம், அதுவும் செம்மையாக இருக்கும். மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா கம கமன்னு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷஸ் செம்மையாக இருக்கும். அது கூட ஃப்ரைட் ரைஸ் கூட இதை சூப்பராக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.